ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் ஜிபி ஃப்ரம் பிரைனே. இன்றைக்கி பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னா, April 2, 2019க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பிரைனே அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்குற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு 7 நேஷன் மிலிட்ரி ஆக்சஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க இந்தியன் ஓஷனில். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, இந்தியன் ஓஷனில் சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸான ஸ்ரீலங்கா, இந்தியா, மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேஷியா அண்ட் சிங்கப்பூர், இந்த கண்ட்ரீஸோட சேர்ந்து அந்த மிலிட்ரி ஆக்சஸ் போயிட்டுருக்கு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்தியன் ஓஷனில் வந்துட்டு சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்துட்டு டெஃபிட் பண்ணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் வந்துட்டு கொங்கன் ஏர்போர்ட்டை வந்துட்டு சைனா வந்துட்டு ஒரு 99 இயர்ஸ்க்கு வந்துட்டு லீஸ் எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது ரொம்பவே அதிகமாகிச்சு. ஸோ அதை டெஃபிட் பண்ணும் அப்படின்றக்காக வந்துட்டு இந்த நேஷனல் மிலிட்ரி ஆக்சஸ். ஸோ ஸ்ரீலங்கா பற்றி பார்க்கல, ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட் பார்த்திங்க அப்படின்னா மைத்ரிபால சிறிசேனா, அண்ட் ஸ்ரீலங்காவோட பிஎம் பார்த்திங்க அப்படின்னா ரணில் விக்ரமசிங்கே ரணில். அண்ட் தாய்லாந்து பற்றி பார்க்கல, தாய்லாந்தோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா பிரயுத் சானோச்சா, பிரயுத் சான் ஓச்சா. ஸோ தாய்லாந்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசிடென்ட் கிடையாது, ஒன்லி பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான். அண்டு தாய்லாந்தோட கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா பேங்காக், அண்ட் தாய்லாந்தோட கரன்சி பார்த்திங்க அப்படின்னா தாய்பாத். வியட்நாம் பற்றி பார்க்கல, வியட்நாமோட கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா ஹனாய், அண்ட் வியட்நாமோட கரன்சி பார்த்திங்க அப்படின்னா டாங். வியட்நாமோட பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா க்யோன் பு ட்ராங், க்யோன் பு ட்ராங். அண்ட் இந்தோனேஷியா பற்றி பார்க்கல, இந்தோனேஷியாவோட கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா ஜகர்த்தா, அண்ட் இந்தோனேஷியாவோட கரன்சி பார்த்திங்க அப்படின்னா ருபியா. அண்ட் இந்தோனேஷியாவோட இப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜோகோ விடோடு. அண்ட் சிங்கப்பூரோட கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் தான், அண்ட் கரன்சி பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் டாலர். அண்டு மலேசியா பற்றி பார்க்கல, மலேசியாவோட இப்போ இருக்கக்கூடிய பிரசிடென்ட் பார்த்திங்க அப்படின்னா ரோட்ரிகோ ரோவா டூட்டர்டே. அண்ட் மலேசியாவோட கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா கோலாலம்பூர், அண்ட் கரன்சி பார்த்திங்க அப்படின்னா ரிங்கிட்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா காம்கோசா, அதாவது பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் கம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியன் நேவிக்கும் யூஎஸ் நேவிக்குமான ஒரு செக்யூரிட்டி கம்யூனிகேஷன் லிங்க் இது. ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிலேபிள் கம்யூனிகேஷன் இந்தியா நேவிக்கும் அண்ட் யூஎஸ் சென்ட்ரலுக்கும். ஸோ யூஎஸ் பற்றி பார்க்கல, யூஎஸோட பிரசிடென்ட் பார்த்திங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப், அண்ட் யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் பார்த்திங்க அப்படின்னா மைக் பென்ஸ். அண்ட் யூஎஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேர் பார்த்திங்க அப்படின்னா ஜேம்ஸ் மேட்டிஸ். இந்தியன் நேவி பற்றி பார்க்கல, இந்தியன் நேவியோட இப்போ இருக்கக்கூடிய சீஃப் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா சுனில் லன்பா. அண்ட் இந்தியன் ஆர்மி பற்றி பார்க்கல, இந்தியன் ஆர்மியோட ஹெட் பார்த்திங்க அப்படின்னா பிபின் ராவத். ஸோ இந்த காம்காசா அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளேஷன் பார்த்துக்கோங்க, கம்யூனிகேஷன் கம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் பேக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அசின்டெக்ஸ் 2019, அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு மேரிடைம் எக்ஸஸ் இங்கே மிலிட்ரி எக்ஸஸ்ன்னு போட்டுக்கு நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எங்கே நினச்சி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விசாகப்பட்டினம் நடந்திருக்கு. அண்ட் இதில் கலந்துக்கிட்ட ஆஸ்திரேலிய நேவி ஷிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஹெச்எம்ஏஎஸ் நியூ கேஸ்டில் அண்ட் ஹெச்எம்ஏஎஸ் பரமத்தா, இது ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னைக்கு அறிவாயிருக்கு. அண்ட் இங்கே மேலே இருக்கக்கூடிய லிங்க் பார்த்திங்க அப்படின்னா, இந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற கண்ட்ரியோட இந்தியா வந்துட்டு வச்சுக்கிட்டு மிலிட்ரி ஆக்சஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இது போக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுக்கு யூஎஸ்க்குமான ஒரு மிலிட்ரி ஆக்சஸ் அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தாலிஸ்மேன் சேபர். ஸோ இந்த எக்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு யூஎஸ்க்குமான மிலிட்ரி எக்ஸஸ், இது மேக்ஸிமம் கேட்கலாம், இது யாருக்குமே அதிகமான அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா, கந்தமால் ஹால்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளுக்கு வந்துட்டு ஜிஏ டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிஏ டேக் அப்படின்றத நம்ம வேறு நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஜியோகிராஃபிக் இண்டிகேஷன் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளோட ஒரிஜினாலிட்டி அந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும், பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே தவிர வேறு எங்கேயுமே வந்துட்டு அதனுடைய ஒரிஜினாலிட்டி கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு அந்த ஜிஏ டேக் இஷ்யூ பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரிக்கிலேருந்து ஒரு ஜிஏ டேக் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்க தான் இஷ்யூ பண்ணுவாங்க. காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பற்றி பார்க்கல வந்துட்டு சுரேஷ் பிரபு, அவர் தான் இப்போ இருக்கக்கூடிய காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவில் ஏவியேஷனுக்கும் மினிஸ்டராக இருக்கார். அண்ட் ஒடிசாவோட கந்தமால் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக், அந்த டிஸ்ட்ரிக்ல இருக்கக்கூடிய ஒரு டர்மரிக் மஞ்சள், ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜிஏ டேக் கொடுத்துருக்காங்க. கந்தமால் டிஸ்ட்ரிக்டில் ஒரிஜினலாக பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியது ட்ரைபல் பீப்புள்ஸ் தான், அவங்க தான் வந்துட்டு இந்த டர்மரிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோல்டன் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஹால்தி, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஜிஏ டேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மஞ்சளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஏ டேக் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இடுக்கியோட ஜாக்கரிக்கு வந்துட்டு ஜிஏ டேக் கொடுத்துருந்தாங்க, இடுக்கியோட ஜாகரி அண்ட் ஈரோடு மஞ்சள். ஸோ இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஜிஏ டேக்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ் சிக்ஸ், அதாவது யூரோ 6 அப்படின்னு சொல்லுவாங்க, யூரோ 6 பிஎஸ் 6 ரெண்டும் ஒன்று தான், பிஎஸ் 6க்கான ஃபியூயல்.
ஸோ டெல்லி என்சிஆர் ரீஜனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது BS6 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டி க்ளீனர் ஃபியூயல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ரா க்ளீன் யூரோ 6 கிரேட் ஃபியூயல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்சிஆர் ரீஜனில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ சப்ளை ஆகிட்டுருக்கு. யூரோ 6 அப்படின்னாலும் வந்துட்டு BS6 அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இப்போ நம்ம இப்போ வரைக்கும் நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா BS4 ஃபியூயல் தான் கிடச்சிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது டெல்லி என்சிஆர் ரீஜனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூரோ 6 ஃபியூயல் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ளீனர் ஃபியூயல். ஸோ அது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதிகமான அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதுனால. உங்களுக்கே தெரியும் டெல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி தான் இருக்குது. அண்ட் டெல்லி சுற்றி இருக்கக்கூடிய என்சிஆர் ரீஜன்ஸான 10 சிட்டிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நொய்டா, ஹசியாபாத் இந்த மாதிரி எல்லா சிட்டிஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூரோ 6 ப்ளேயர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இதனுடைய சல்ஃபர் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 50 ppm இருக்கும், இப்போ இருக்கக்கூடிய அந்த யூரோ 6 வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 ppm தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் டெல்லி பற்றி பார்க்கல, டெல்லியோட சிஎம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடியது அரவிந்த் கெஜ்ரிவால். நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா காமிக் கான் மியூசியமோட ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்மேன் கேரக்டர் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான செரமோனி எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சாண்டியாகோ US நடந்திருக்கு. 15th ஆனுவல் காமிக் கான் இன்டர்நேஷ்னல் செரமோனி. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா காமிக் கான் மியூசியம் அப்படின்றது US பேஸ்டு ஒரு மியூசியம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்மேன்ன்றத காமிக் கேரக்டர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹால் ஆஃப் ஃபேமில் சேர்த்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம ரொம்ப வருஷமே பார்த்துருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பேட்மேன். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரோ வந்துட்டு இஎம்ஐ சேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சேட்டலைட் லான்ச் பண்ண சேட்டலைட் கேரியர் பார்த்திங்க அப்படின்னா PSLV போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இஸ்ரோ பற்றி பார்க்கல, இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர் பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர். இஸ்ரோவோட இப்போ இருக்கக்கூடிய சீஃப் ஃபயர்னு பார்த்திங்க அப்படின்னா KS சிவன். அண்ட் இந்த இஎம்ஐ சேட் பார்த்திங்க அப்படின்னா 28 நானோ தேர்ட் பார்ட்டி சேட்டலைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லான்ச் பண்ணாங்க. இது வந்துட்டு இஎம்ஐ சேட் அப்படின்னு சொல்கிறது காரணம் வந்துட்டு இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சேட்டலைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா 5G கவரேஜ் ஷாங்காயில் ஃபஸ்ட் டைமாக வேர்ல்ட் லெவலில் ஃபஸ்ட் டைமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னாலஜியில் ரொம்பவே அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா 5G கவரேஜ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4G காட்டிலும் 10 to 100 times வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் ஸ்பீட் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைனாவோட திபெத்து ஹவாய் இந்த பீரியடில் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5G ட்ரையல்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ சைனா சைனா பற்றி பார்க்கல, சைனாவோட கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா பெய்ஜிங். சைனாவோட கரன்சி பார்த்திங்க அப்படின்னா யுவான் ஆர் ரென்மிமி. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸோட எம்டி அண்ட் சிஓ வந்து விஜய் சந்திரக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. இவர் யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஷில்பா நாவல்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஐசிஐசிஐ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்கோட இப்போ இருக்கக்கூடிய எம்டி அண்ட் சிஓ யாருன்னு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சந்தீப் பக்ஷி. ஸோ சந்தா கோச்சர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்டி அண்ட் சிஓ வந்துட்டு சந்தீப் பக்ஷி தான் இருக்கார், ஐசிஐசிஐ பேங்கோட எம்டி அண்ட் சிஓ. அண்ட் ஐசிஐசிஐ செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விஜய் சாந்தோக். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் பற்றி பார்க்கல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 3rd லார்ஜஸ்ட் லெண்டராக இருந்தாங்க இப்போ வரைக்கும். அண்டு பேங்க் ஆஃப் பரோடா வந்துட்டு பேங்க் ஆஃப் பரோடா, தேனா பேங்க், விஜயா பேங்க் இது மேம் மெர்ஜர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 3rd லார்ஜஸ்ட் லெண்டர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா. அண்ட் 4th லார்ஜஸ்ட் லெண்டர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஐசிஐசிஐ. ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது SBI, செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா HDFC, 3rd பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெண்டர் வரிசையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடியது BOB தான் இருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐசிஐசிஐ. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் லெண்டர். அட் த சேம் டைம் ஃபினான்ஷியல் பார்ட்னர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்தியா லெவலில் ஸ்டேட் ஒன்று ஃபினான்ஷியல் பார்ட்னர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் வந்துட்டு SBI, செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா HDFC, 3rd பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் PFC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஃபிலிம் மேக்கர் ரீமா தாஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அதாவது டொரண்டோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட ஷேரர் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட அதோட அம்பாசிடராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீமா தாஸ் அப்படின்றவங்க வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, ஃபிலிம் மேக்கர் டேரக்டர். ஸோ வில்லேஜ் ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசாமி ஃபிலிம் வந்துட்டு ரிலீஸ் ஆகி நேஷனல் அவார்டு வரைக்கும் வந்துச்சு. அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்காருக்கும் அஃபிஷியல் என்ட்ரி கொடுத்துச்சு இந்தியன் லெவலில். ஸோ அந்த வில்லேஜ் ராக் ஸ்டார் படத்தோட எம்டி டேரக்டர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீமா தாஸ். இவங்களை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேரர் ஜேர்னி ப்ரோக்ராமோட அம்பாசிடராக வந்துட்டு அப்பாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கூகுள் இந்தியாவோட ஹெட்டான ராஜன் ஆனந்தன் வந்து ரிசைன் பண்ணிட்டார். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பாக்ட் பர்சன் ஆஃப் த இயர் அவார்ட் 2018க்கான அவார்ட் வாங்கினவர். அட் த சேம் டைம் நவ்லேகா, இன்டர்நெட் சாதி இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு லெஜண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கூகுள் இந்தியாவோட ஹெட்டு இவர் வந்து இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ இது கருத்து யார் வரப்போகிறாங்கன்னு தெரில. அண்ட் கூகுள் பற்றி பார்க்கல, கூகுளோட சிஇஓ பார்த்திங்க அப்படின்னா சுந்தர் பிச்சை.
நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா பிஎன்பி பரிபாஸோட கிரெடிட் கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 crore ஷேர்ஸ் வந்துட்டு எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2889 crore வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது பிஎன்பி பரிபாஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு பாரிஸ் பேஸ்டு இன்டர் பேங்கிங் குரூப், பாரிஸ் பேஸ்ட். ஸோ ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎன்பி பரிபாஸோடது ஹெட் குவார்ட்டர் பாரிஸில் இருக்குது. அண்ட் 5 crore ஷேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களோட 2 crore ஷேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனடா பென்ஷன் பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ செபி ப்ரிஸ்கிரைப் பண்ண இந்த மினிமம் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டோட இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. செபியோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிறது அஜய் தியாகி, அஜய் தியாகி. ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை. அண்ட் எஸ்பிஐ பற்றி பார்க்கல, எஸ்பிஐயோட சேர்மன் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினேஷ்குமார், ரஜினேஷ்குமார். அண்ட் அதனோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் தான் இருக்குது அப்வியஸ்லி. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுளோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் பேஸ்டு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனை வந்துட்டு அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆர்நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு கம்பெனி இந்த மாதிரி வாய்ஸ் பேஸ்டு வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது. அண்ட் கூகுள் பற்றி வரணும் பார்த்துட்டோம். ஸோ கூகுளோட இந்தியன் ஹெட்டான ஆனந்தன் வந்து ரிசைன் பண்ணிட்டார். அண்ட் கூகுளோட வேர்ல்ட் லெவலில் எம்டிஎன் சிஇஓ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர் பிச்சை. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா சோலார் காம்போனன்ட்ஸ்க்கான ஆன்டி டம்பிங் டியூட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. 4 countriesலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய சோலார் காம்போனன்ட்ஸ்க்கான ஆன்டி டம்பிங் டியூட்டி. ஸோ அந்த கண்ட்ரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனா, மலேசியா, சவுதி அரேபியா அண்ட் தாய்லாந்து. இந்த கண்ட்ரிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த சோலார் காம்போனன்ட்ஸ்க்கான ஒரு ஆன்டி டம்பிங் டியூட்டி. ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்னா வந்துட்டு நமக்கு வெறுங்கே தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய ஹோம் மார்க்கெட் விலையை காட்டிலும் இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருளோட விலை வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு கண்டிப்பாக ஆன்டி டம்பிங் டியூட்டி இம்போஸ் பண்ணி நம்மளுடைய ஹோம் மார்க்கெட் விலையை காட்டிலும் அதனுடைய விலையை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்மளுடைய இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வந்துட்டு மக்கள் வாங்குவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காங்க. அண்டு இதை பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெர் டன்னுக்கு வந்துட்டு 1559 US dollars வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மினிஸ்ட்ரிக்கில் வரும் பார்த்திங்க அப்படின்னா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரிக்கில் வரும். காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுரேஷ் பிரபு, சுரேஷ் பிரபு. அண்ட் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் இவர் தான். அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜெயந்த் சின்ஹா, ஜெயந்த் சின்ஹா. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா கருட பிரகாஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் பப்ளிஷிங் கம்பெனி. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மோடி அகைன் அண்ட் சாஃப்ரன் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 books லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோடி அகைன்ற புக்கை லான்ச் பண்ணது யார் அப்படி ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆபாஸ் மல்தாகியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அண்ட் சாஃப்ரன் ஸ்வார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மனுஷி சின்ஹா ரவால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. ஸோ அவங்க தான் அந்த புக் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் 3rd இயராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வின் பண்ணியிருக்கு. அண்ட் இது பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கிரிக்கெட் நியூஸ். அண்ட் இதனுடைய ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1 million. அண்ட் நியூசிலாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 lakh dollar வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் அமௌண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐசிசி ஐசிசி பற்றி பார்க்கல, ஐசிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், அதனுடைய ஹெட் குவார்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா துபாயில் இருக்குது. அண்ட் அதனுடைய சேர்பர்சன் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா சஷாங் மனோகர், சஷாங் மனோகர். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மியாமி ஓப்பன் 2019க்கான மேட்ச், டென்னிஸ் மேட்ச். ஸோ ஃப்ளோரிடாவில் நடந்துச்சு. இது எத்தனாவது எடிஷன் பார்த்திங்க அப்படின்னா 35th edition. இது ஒரு ஹார்ட் ராக் ஸ்டேடியம். ஸோ இதை கூட கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்பிஐ பிஓ பொறுத்த வரைக்கும், ஹார்ட் ராக் ஸ்டேடியமாக என்ன ஸ்டேடியம் அது அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் ரோஜர் ஃபெடரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மென்ஸ் சிங்கிள் கேட்டகரியில் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் உமன் சிங்கிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்லிக் பார்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர். அண்ட் ஆஸ்திரேலியாலேருந்து வின் பண்ண ஃபஸ்ட் அவர் ஃபீமேல் கேண்டிடேட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஸ்லிக் பார்டி அப்படின்றவங்க தான். அண்ட் மென் சிங்கிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஜர் ஃபெடரர். ரோஜர் ஃபெடரர் பற்றி பார்க்கல, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விஸ் பேஸ்டு டென்னிஸ் பிளேயர். ஸோ இவரோட ரேங்கிங் பார்த்திங்க அப்படின்னா ஏடிபி ரேங்கிங் வந்து 4. அண்ட் ஏடிபி வந்து ஏடிபி பற்றி பார்க்கல, ஏடிபியோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லண்டன், லண்டன். ஸோ இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி பார்த்திங்க அப்படின்னா IOC. ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லசானே, சுவிட்சர்லாந்து. பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் பார்த்திங்க அப்படின்னா கோலாலம்பூர். அண்ட் இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு லசானே தான், பாக்ஸிங் அசோசியேஷன் AIBA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லசானே தான். ஸோ சூரிக் பேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் பாடிஸும் கூட. ஸோ அதை கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஓப்பன் 2019க்கான பேட்மிண்டன் மேட்சஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அண்ட் இது அஃபிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா யோனெக்ஸ் சென்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நியூ டெல்லியில் கேடி ஜாதவ் இண்டோர் ஹால். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. கேடி ஜாதவ் இண்டோர் ஹால் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ அங்கே தான் இது நடந்திருக்கு. அண்ட் இதில் வின் பண்ணது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சல்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேனிஷ் பிளேயர், ஆக்சல்சன் டென்மார்க்கோட பிளேயர். அண்ட் இவர் வந்து யார் டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிடாம்பி ஸ்ரீகாந்தை வின் பண்ணி இவர் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வந்திருக்காரு. கிடாம்பி ஸ்ரீகாந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸ், ஆக்சல்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு ஆர்டிசம் அவேர்னஸ் டே. ஸோ என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 2.
ஏப்ரல் டூ. ஸோ அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய தீம். ஸோ 2008லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இதை அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.